வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் பார்த்தோம் அப்படின்னா பசிப்பிணி போக்கிய பாவை அப்படிங்கிறது தான். இதில் வந்து மணிமேகலை மணிமேகலை பற்றி அவங்க இதை தான் பார்ப்போம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது பசித்திருக்கும் ஒரு அவருக்கு நமக்கு உணவு அளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு சிறந்த அறம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உலகத்திலே அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாரதியார். ரொம்ப அழகான வரிகள். ஓகே, இப்போ வந்து நம்ம லெசன் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த இடம், இது நடைபெற இடம் வந்து மணிப்பல்லவத்தீவு. இதில் வர்றவங்க யாருன்னா மணிமேகலையும் தீவத்திலகையும். ஃபஸ்ட்டு அப்போ தீவத்திலகை அப்படிங்கிற தீவத்திலகை வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அதான் மணிப்பல்லவத்தீவு. அப்போ அங்கே போனதும் இந்த தீவத்திலகை மணிமேகலைகிட்ட வந்து கேட்குறாங்க, யார் நீ அப்படின்னா, அப்போ நான் பூம்புகாரை சேர்ந்தேன், என் பேர் வந்து மணிமேகலை அப்படின்னு. அப்போ தீவத்திலகை சொல்லுது, நான் வந்து தீவத்திலகை, நான் புத்த பீடிகையை காவல் செஞ்சு வருகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்டோரியெல்லாம் சொல்லுது. ஓகே, இப்போ இதில் நம்ம க்வெஸ்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா, கோமுகி, இந்த அங்கே ஒரு பொய்கை இருந்துச்சு, அதாவது ஒரு ஆறு, அதோட பேர் கோமுகி. கோ அப்படிங்கிற பொருள் என்ன? பசு. முகி அப்படின்னா முகம். ஓகேங்களா, கோனா பசு, முகினா முகம். அதுக்கப்புறம் வந்து ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரப்பி. இந்த அமுத சுரப்பி வந்து என்னைக்கு தோன்றும் அப்படின்னா, வெளியே தெரியும்னா வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் தான் வந்து அந்த பொய்கையில் வந்து அது தோன்றும். ஓகேங்களா. ஓகே, இப்போ இதை எடுத்து இந்த இதோட சிறப்பு என்னென்னா, அது ஒரு அட்சய பாத்திரம். அதில் வந்து என்ன போட்டாலும் அது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், அதை தீரவே செய்யாது. அப்போ அந்த ஒரு இதை பெறுறதுக்கு மணிமேகலை வந்து பாக்கியம் செஞ்சுருக்கா. அப்போ எல்லாரோட பசியையும் போக்கும்படி நீ வந்து உணவு வழங்கி உயர்வு பெறுவாய் அப்படின்னு சொல்லி தீவத்திலக அனுப்பி வைக்குது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதிரையோட இல்லத்துக்கு வர்றாங்க மணிமேகலை வந்துட்டு. அங்கே போயிட்டு யார் நீங்கள் அப்படின்னு ஆதிரை கேட்டப்போ மணிமேகலை சொல்கிறாங்க, நான் கோவலன் மாதவியோட பொண்ணு அப்படின்னு. அப்போ சொல்லிவிட்டு அங்கே நடந்ததெல்லாம் பற்றி சொல்லிவிட்டு, இப்படி இதில் வந்து எனக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா அட்சய பாத்திரம், ஸோ நான் வந்து எல்லாருக்கும் இதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அரண்மனைக்கு போய் சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும்னு சொல்லி அரசன்ட்ட இது வாங்கிட்டு, அந்த பெர்மிஷன் வாங்கிட்டு இவங்க கொடுக்குறாங்க. அப்போ அரசன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலக மக்களோட பசி தீர்க்கும் பாங்குடைய அறத்தன் வந்து நீ செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அடுத்தது மணிமேகலை லாஸ்ட்டாக சொல்கிறது என்னென்னா, சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி. இந்த வேர்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேர்டிங்ஸ் இது வந்து க்வெஸ்சன்ஸில் கேட்டிருக்காங்க, சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா மணிமேகலை. ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா இதுதான். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவத்தீவு. மணிமேகலை கையிலிருந்து அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யார்? ஆதிரை. ஓகே, அப்போ இந்த இது மட்டும் மறந்துடுறாங்க. சிறை கோட்டம் அரைக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா மணிமேகலை. ஓகே, தேங்க்யூ.